நமீபியாவில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கான புதிய முடிவு, பின்னணி மற்றும் காரணங்கள். நமீபியா தெற்கு ஆப்பிரிக்காவின் ஒரு முக்கிய நாடாக கடந்த வருடங்களில் கடுமையான வறட்சியால் அவதிப்பட்டுள்ளது. இந்த சூழல் உணவு மற்றும் நீர்சாதனத்திற்கு கடுமையான சவால்களை உருவாக்கியுள்ளது. இதன் ஒரு விளைவாக நமீபியா அரசு வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கான புதிய முடிவை எடுத்துள்ளது. இந்த முடிவின் பின்னணி மற்றும் காரணங்களை விளக்கமாக பார்க்கலாம். வறட்சியின் தாக்கம். நமீபியா கடந்த 2013 ஆண்டில் இருந்து 3 முறை கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடங்களில் ஜாம்பாசி நதியின் பாதையில் உள்ள நாடுகளுக்கு தேவையான மழை பொழிவில் 20% கூட கிடைக்கவில்லை. இதன் விளைவாக நமீபியாவின் உணவு இருப்பில் 85% மேல் காலியாகிவிட்டது. இதனால் நாடு உணவு பட்டினி மற்றும் நீர் பற்றாக்குறையால் முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. சுகாதார மற்றும் சமூக விளைவுகள். இந்த வறட்சியால் நமீபியாவில் பட்டினியால் குழந்தைகள் இறப்பதும் மக்கள் ஒரு வாய் தண்ணீருக்காக இயங்குவதும் அன்றாட காட்சியாகிவிட்டது. 2.5 மில்லியன் மக்கள் வாழும் நமீபியாவில் இந்த நிலைமையால் அதிகமானவர்கள் உயிரிழக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் வறட்சியின் காரணமாக விலங்குகள் தண்ணீரை தேடி மக்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்கு அருகிலே வருவதால் மக்கள் மற்றும் விலங்குகள் இடையே முரண்பாடுகள் ஏற்படுவதும் மக்கள் பரவலாக ஆபத்திற்குள்ளாகுவதும் இதற்கும் இது வழிவகுக்கின்றது. வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கான முடிவு. இதற்கிணங்க நமீபியா அரசு 83 யானைகள், 30 நீர்யானைகள், 50 சிறுமான்கள், 60 காண்டாமிருகங்கள், 100 நீலக்காட்டுமான்கள் மற்றும் 100 மரிமான்கள் உட்பட 700 மேற்பட்ட காட்டு விலங்குகளை கொல்ல கட்டளையிட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் சுமார் 63 டன் இறைச்சி கிடைக்கும் என கூறப்படுகிறது. இதுவரை 157 வனவிலங்குகளை கொன்றதன் மூலம் 56,875 கிலோ இறைச்சி பெறப்பட்டுள்ளது. அரசின் கருத்து மற்றும் பொதுமக்கள் ஆதரவு. நமீபியா அரசு இந்த நடவடிக்கையை அத்தியாவசிய என கூறுகிறது. வறட்சியின் காரணமாக விலங்குகள் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்கு அருகிலே வருவதால் மக்கள் பாதுகாப்பிற்கும் வாழ்க்கை முறைக்கும் அபாயம் ஏற்படுவதாகவும் கூறுகிறது. இதற்காக அரசு குடிமக்களை ஆதரிக்க வேண்டியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் சட்டப்படி வனவிலங்குகளை வேட்டையாடுவது குற்றமாகும் என்பதையும் மக்கள் இதற்காக சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவும் அறிவிக்கப்படுகிறது. மாற்று தீர்வுகள். இந்த நிலைமையில் வனவிலங்குகளை கொல்லாமல் மாற்று தீர்வுகளை ஆராய்வது மிக முக்கியம். பசுமை நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மேலும் விவசாயம் மற்றும் நீர்வழங்கல் திட்டங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும். நமீபியாவின் நிலையான வளர்ச்சிக்கான நீடித்த தீர்வுகளை தேடுவது அவசியமாகும். நமீபியாவில் உள்ள தற்போதைய நிலை ஒரு கடுமையான மனிதவள மற்றும் சுற்றுச்சூழல் சவாலை எதிர்நோக்குகிறது. வனவிலங்குகளை வேட்டையாடுவது ஒரு தற்காலிக தீர்வு ஆகஸ்ட் இருக்கலாம், ஆனால் இது நீடித்த வரையறைகளை உருவாக்கலாம். ஆகவே நமீபியா மற்றும் உலகம் முழுவதும் சமூக பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு முன்னேற வேண்டியது அவசியமாகும். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.tv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.